நம்ம ரிஷப் பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்வீட் தாங்க போட்டிருக்காரு, அதுவும் இன்றைக்கி தான் போட்டிருக்காரு. இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி நியூஸ்னு கூட சொல்லலாங்க அவர் போட்ட ட்வீட் மூலமாக. ரிஷப் பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ஒரு பிளேயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க விடலைங்க நம்ம பிசிசிஐ. ரிஷப் பண்டை பார்க்கறதுக்கு சச்சின் டெண்டுல்கரே போனாருங்க, பட் ஆனால் அவரையே உள்ளே விடலை. ரிஷப் பண்டை இப்போதைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிளேயருமே ரிஷப் பண்டை போய் பார்க்கல, அதனால் அவரோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியலங்க. பட் ஆனால் இப்போ தான் நம்ம ரிஷப் பண்டை வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரிஷப் பண்ட் ஃபேன்ஸ் அண்ட் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க நம்ம ரிஷப் பண்ட் அப்படி என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கல. நம்ம ரிஷப் பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், எனக்கு நடந்த சர்ஜரி வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு எய்ம் தான், அது என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரம் எப்படியாச்சும் ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிட்டு இருக்கு. நான் கண்டிப்பாக போராடுவேன், கூடிய சீக்கிரம் வந்து திரும்ப வந்துடுவேன், ரொம்ப சப்போர்ட் பண்ண பிசிசிஐ அண்ட் ஜெய்சா ரெண்டு பேருக்குமே என்னோட அன்பார்ந்த நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை டாக்டர்ஸ், பிசியோஸ் அண்ட் மை ஃபேன்ஸ், டீம்மேட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்காகவே கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரிஷப் பண்ணு வந்து அந்த ட்வீட்டில் சொல்லியிருந்தாரு. பட் என்னதான் நம்ம ரிஷப் பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு இல்லாமல் தப்பிச்சிருந்தாலுமே அவருக்கு ஏற்பட்டிருக்கிற காயம் சரியாகிறதுக்கு குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 18 மாதம் வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரிஷப் பண்ணது ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஃபார்மில் இல்லை அப்படினாலுமே டெஸ்ட் கிரிக்கெட்டில் செம்ம ஃபார்மில் இருந்தார், அதுவும் தோனியை மிஞ்சிய ரெக்கார்டு வேறு வச்சிருந்தார் ரிஷப் பண்ட். இப்போ அவர் பிளே பண்ணாது நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய பின்னடைவு கூட சொல்லலாங்க. அடுத்ததான் நடக்க போகிற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போர்டர் கவாஸ்கர் மேட்ச்சில் நம்ம ரிஷப் பண்டோட பேர் வந்து இருக்காது. இந்தியன் டீமில் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர் அப்படின்னா நம்ம ரிஷப் பண்ட் மட்டும்தாங்க, இவர் மட்டும்தான் கவுண்டர் அட்டாக் பண்ணுவார், மற்ற எல்லா பிளேயருமே டிஃபென்ஸ் மட்டும் தான் ஆடுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்குல்ல ரிஷப் பண்ட் எப்போ திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி, சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நடக்க போகிற இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போர்டர் கவாஸ்கர் மேட்ச்சில் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் நடக்க போகிற ஐபிஎல்லையும் நம்ம ரிஷப் பண்ணது பிளே பண்ண மாட்டார். ஐபிஎல்ல தான் இல்லை, ஐபிஎல் முடிஞ்சாத வருவாரான்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் வரமாட்டாருங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபிலையும் நம்ம ரிஷப் பண்டோட பேர் வந்து இருக்காது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தானே போனால் போகட்டும், அதுக்கப்புறம் நடக்க போகிற வேர்ல்ட் கப் பிளேச்சர் ரிஷப் பண்ணி வந்து இருப்பாருன்னு நினச்சாங்க. பட் ஆனால் அதுலேயும் நம்ம ரிஷப் பண்ணி வந்து விளையாட மாட்டாரு. ரிஷப் பண்ணை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்னொரு 12 மாதத்துக்கு அவர் வந்து இந்தியன் டீமில் வரவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே கைஸ், ரிஷப் பண்டை பற்றின அடுத்த தகவல் வெளியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நீங்கள் ரிஷப் பண்டை ஃபேனாக இருந்தால் மறக்காமல் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள்.